நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. சிவஸ்தானத்தில் பெரியவா தங்கியிருந்த போது காட்டுப்புத்தூரை சேர்ந்த ஒரு பெரிய பணக்காரர் தரிசனம் பண்ண வந்தார். அவர் கொண்டு வந்த காணிக்கை என்ன தெரியுமா? 2 ரஸ்தாளி வாழைப்பழத்தார்கள். ஒவ்வொன்றிலும் 10-12 சீப்புகள் இருக்கும். ஒரு தாரையே 2 பேர் சுமக்க வேண்டியிருந்தது. அத்தனை பெரிய பழங்கள். சீப்பு கனம் என்பதால் மட்டுமில்லை, பெரியவாளுக்கு சமர்ப்பிக்கும் போது பழங்கள் நசுங்காமல் இருக்கவே 2 பேர் தூக்கி கொண்டு வந்தனர். அன்போடு தன்னை காண வந்த பக்தருக்கு பிரசாதம் கொடுத்து அனுப்பிவிட்டு சிஷ்யரை கூப்பிட்டார். டேய், அந்த 2 தார்களையும் ஜாக்கிரதையா எடுத்து உள்ளவை. பழத்தை பாத்தியோ, எவ்வளவு மொழு மொழுன் இருக்கு. ஒரு பழம் சாப்பிட்டாலே போரும் போல இருக்கு. சாப்பாடே தேவையில்லை. 4 நாளைக்கு உங்களுக்கெல்லாம் கவலையே இல்லை. இது வெறும் சிஷ்யர்களோட கற்பனை. ஏனென்றால் பெரியவா இந்த மாதிரி உத்தரவிடவில்லை. மாறாக, டே, இந்தா இந்த 2 தாரையும் கொண்டு போய் வாசல்ல ஒரு பெரிய புளிய மரம் இருக்கோ இல்லையோ, அதோட கிளையில கை கற்றாப்புல கட்டி தொங்க விடுங்கோடா என்று சொன்னார். அநியாயம் அக்கிரமம். பெரியவா இப்படியெல்லாம் எங்களுக்கு அநீதி இழைக்க கூடாது. நாங்கள் இதை பலமாக கண்டிக்கிறோம் என்றெல்லாம் வாயால் சொல்ல முடியாது என்பது மட்டுமில்லை, மனசால் கூட நினைக்க முடியாது. சிவஸ்தானம் தேனம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த மக்கள் வறுமை கோட்டுக்கும் கீழே வாடுபவர்கள். பொறுப்பில்லாத ஆண்குடி மக்கள் நன்றாக குடித்துவிட்டு பசியோடு வீட்டுக்கு போய் அங்குள்ள பெண்கள் குழந்தைகளை அடித்து நொறுக்குவார்கள். இது அன்றாடம் வாடிக்கையாக நடப்பது. நம்முடைய கருணை கடலுக்கு இது தெரியாதா? ஏழை பங்காளன் இல்லையா? வாழைத்தார் கட்டின அன்று இரவு அவ்வழியாக குடித்துவிட்டு வீட்டுக்கு போனவர்கள் வாழைத்தாரில் இருந்து பழத்தை பித்து சாப்பிட்டு விட்டு போனார்கள். பெரியவா பிளான் படி பசி வெகுவாக அடங்கியதால் வீட்டில் உள்ள பெண்களும் குழந்தைகளும் அடியிலிருந்து தப்பித்தனர். மறுநாள் நிரந்தர உத்தரவு வந்தது. மடத்துக்கு வருவா கொடுக்கிற பழத்தை எல்லாம் புளிய மரத்துல தொங்க விடுங்கோ. அதிலிருந்து புளிய மரத்தில் தினமும் வாழைப்பழம். சுமார் 15 நாட்களுக்கு பின் அந்த கிராமத்தைச் சேர்ந்த பெரியவர் ஒருவர் வந்தார். சுவாமி, இப்ப ரொம்ப ஆளுங்க தெரிஞ்சிட்டாங்க. தண்ணி போடுறதே நிறுத்திட்டாங்க சுவாமி. குடிசையில பொம்பளைங்க குழந்தைங்க எல்லாம் இப்ப சந்தோஷமா இருக்காங்க சாமி என்று வணங்கினார். மாற்றத்துக்கு காரணம் வாழைப்பழமா? இல்லை, ஞானப்பழமாக பூமியில் உதித்த பெரியவாளின் பெரும் கருணை மட்டுமே இது. மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.